நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கொரோனாவோட தாக்கம் இந்த ரெண்டாவது அலை ஒரு பெரிய சுனாமி அலை போல பரவிட்டு இருக்கிறது உண்மையா? நம்ம வந்து அரசாங்கம் சொல்ற பல விஷயங்களை வந்து அசட்ட செய்ய முடியாது, அதை விவாதமும் ஆக்கக்கூடாது. ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு நாம சொல்லாமே ஜனங்க ஓடியாந்துருக்கு. 2020 முழுசா சாப்பிட்டுருச்சு, எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி கொரோனா சாப்பிட்டுருச்சுல்ல. நாமெல்லாம் வீட்டில் தானே முடங்கியிருந்தோம். யாரால முடங்கணும்? நாமளா வெளியே போக முடியாம இருந்தோம். நீங்க உத்தரவு போட்டு தானே முடக்கணும். உடல்களை புதைக்க இடம் இல்லாம சாரை சாரியா வச்சு ஒரே இடத்துல புதைக்கிற சூழ்நிலை இப்ப நடந்துருக்கு. எல்லாமே உலகத்தையுமே பார்த்து வேக்கிற அளவுக்கு மாடல் ஸ்டேட்னு ஒரு சமயத்தில் சொன்னாங்க. அப்புறம் இப்போ கேட்டாங்க குஜராத்தில் தான் மிக அதிகமாக இருக்குதுன்னாங்க. அதான் நம்பர் தான், இதான் நம்பர் தான். உலகத்தில் ஒரு நோய் முற்றிலும் அழிஞ்சு போச்சு, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் பீகாரில் 2-3 வருஷத்துக்கு அந்த நோய் வராமே இருந்ததுன்னு வச்சுங்க, உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இப்போ புகழ்பெற்ற மாநிலம். தடுப்பு மருந்து போட சொல்றது சரியான விஷயம் தானே? தடுப்பூசி போட்டுக்கோன்னு சொல்றது, இதை போட்டுக்கிட்டா ஒண்ணும் ஆகாது, செத்தாலும் செத்து போடுவேன், ஆனாலும் போட்டுக்கோ அப்படின்னா என்ன கருத்து? எதுக்கு போட்டுக்கணும்? இன்னும் சொல்ல போனால் சிக்கன் குன்யா, டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, HIV இதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப சாதாரணமான வைரஸ். ஒரு 23 வயது இளைஞர் 2 நாளைக்கு முன்னாடி எந்த இணை நோயுமே இல்லாமல் இந்த கொரோனா மட்டுமே வந்து இறந்துருக்காரே சார். இப்போ நான் செத்தேன்னா என்ன நீங்கள் கொரோனாவில் கணக்காட்டக்கூடாது? நான் அந்த சாகர வயசில் இருக்கிறேன். இந்த முடக்கம் ஃபுல் லாக்டவுன், அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்போ செகண்ட் அட்டாக் வந்தது? தேர்தல் முடிஞ்ச மாதிரி அடுத்த நிமிஷமே 5-6 மணிக்கு தேர்தல் முடிஞ்ச 7 மணிக்கு ஊரடங்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்களோ, உண்மையான ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை தானே பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள். சரி, இதை தேர்தல் காலத்தில் வந்திருக்காதா? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் பார்வையாளர், அதே போல மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார். நிறைய அரசியல் பேட்டிகள் உங்களோட எடுத்திருக்கோம். ஒரு மருத்துவராக இன்னைக்கு தான் நீங்கள் படித்து பட்டம் பெற்ற மருத்துவராக பேச போகிறீங்க. தமிழ்நாட்டில் இப்போ கொரோனா ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த கொரோனாவோட தாக்கம் இந்தியா முழுவதும் மின்னல் வேகத்தில், அதுவும் சுனாமி வேகத்தில் பரவுறதா சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் கொரோனா வந்துட்டுருக்குது. பல மாநிலங்களில் வந்து உடல்களை புதைக்கக்கூட இடம் இல்லை அப்படின்னு சட்டீஸ்கர், குஜராத் மாநிலங்களில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகப்படியாகிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கொரோனாவோட தாக்கம் இந்த ரெண்டாவது அலை ஒரு பெரிய சுனாமி அலை போல பரவிட்டு இருக்கிறது உண்மையா? அது சரியாக தெரியலை. அரசாங்கம் கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். நம்ம வந்து அரசாங்கம் சொல்கிற பல விஷயங்களை வந்து அசட்ட செய்ய முடியாது, அதை விவாதமும் ஆக்கக்கூடாது. எனக்கு 1000 கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் இல்லை. ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிறதுக்கு மக்கள் தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் தடவை இந்த பரவின போது, நோய் பரவின போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் படுத்திருந்தாங்கன்னா, இவங்க சொன்ன அளவுக்கு புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா தடுப்பூசி கிடைக்கணும்னா ஓடியாந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கொடுத்த புள்ளி விவரத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கைக்கும் இது இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் தடுப்பூசி இருக்குதுன்னும் போது கூட போட்டுக்கிறதுக்கு யாரும் வரல. பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா பல பேர் வீட்டில் வரவே இல்லை. இப்போ நல்லா இருக்கிறேன், என் பக்கத்து வீட்டிலலாம் வந்தது, நிறைய இடங்களில் வரவே இல்லை. அப்போ வந்து அவங்க எல்லாமே வந்து போட்டுக்கிறதுக்கு தயங்கினாங்க எதுக்கு அப்படின்னு. அடுத்தது என்னன்னா, இவங்க சொல்கிற அளவுக்கு இறப்புகள் நடந்ததா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போது வந்து இப்போ அம்மை நோயெல்லாம் இருக்குது. அம்மை நோயினுடைய கடுமை வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கரத்தை உண்டாக்குச்சு. அதனால் தடுப்பூசி வந்தபோது ஜனங்க ஓடியாந்துட்டாங்க. அதே மாதிரி காலரா, இதெல்லாம் வந்து இப்போ இல்லை. அந்த காலரா வந்ததுன்னா அப்படியே பச்சை தண்ணி போகிற மாதிரி வயிற்றாலையும் வாயிலையும் வாந்தி அப்படியே சும்மா தண்ணி மாதிரி பீச்சு அடிக்கும், அப்படியே பேதி ஆகும், அப்படியே தண்ணி மாதிரி பீச்சு அடிக்கும். ஒரு 2 ஹவர்ஸில் பேஷண்ட் செத்து போடுவான். அந்த அளவுக்கு வேகமான மரணங்கள், எங்கே பார்த்தாலும் மரணங்கள். நீங்கள் வந்து பக்கத்துட்டும் வந்துருச்சு, எதிர்வீட்டில் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் மரணங்களை பார்த்தோம். அதனால் கால்ராவுக்கு தடுப்பூசின்னு பாஞ்சு ஓடியாந்து போட்டுக்கிட்டாங்க. மலேரியாவுக்கு மாத்திரை, மலேரியா வந்து ஆளை கொல்லலைன்னாலும் படுக்க வச்சு பெரிய பாதிப்பு உண்டாக்குச்சு. அப்போ என்னாச்சுன்னா,
குனைனுங்கிற மாத்திரைக்கு அந்த காலத்தில் பேர் என்னென்னா கொய்னா மாத்திரைன்னு பேர், நம்ம ஒரு பேர் வச்சாங்க. அந்த கொய்னா மாத்திரையை தபால் அலுவலகங்கள்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கொடுத்தாங்க. அங்கே போனாக்கா நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் வாங்கினீங்கன்னா ரெண்டு கொய்னா மாத்திரை ஃப்ரீ, அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டாங்க, போட்டுக்கிட்டு. ஆனால் இன்றைக்கி வரலும் அந்த மலேரியா பரப்புகிற கொசுவை நம்மளால் ஒழிக்க முடியல, அதனால தான் மலேரியா இன்னும் இருக்குது. அதே மாதிரி டைஃபாய்டு ஒரு காலத்தில் உயிர்கொல்லி, அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கும் வேக்சின் இருக்குது. அது உயிர்கொல்லியாக இருந்தது, ஒவ்வொரு வீட்லேயும் டைஃபாய்டு வந்து படுத்து செத்தவங்க இருந்தாங்க, அதனால் மக்கள் ஓடியாந்தாங்க. அந்த அளவுக்கு கொரோனா ஃபஸ்ட்டு ஃபேஸில் அந்த பாதிப்பை ஏற்படுத்திச்சாங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, அந்த ஒரு தடுப்பூசி போடுறதுக்கு நாம சொல்லாமே ஜனங்க ஓடியாந்துருக்கோம். இல்லை, இன்னைக்கு தடுப்பூசி வந்துருச்சு, கொரோனா ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடையில, கொரோனா வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பரவலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய முடக்கத்தை நாம் சந்திச்சோம்ல, 2020 முழுசாக சாப்பிட்ருச்சு, எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதி கொரோனா சாப்பிட்ருச்சுல்ல. நாமெல்லாம் வீட்டில் தானே முடங்கியிருந்தோம், யாரால முடங்கணும், நாமளாக வெளியே போக முடியாமல் இருந்தோம். நீங்கள் உத்தரவு போட்டு தானே முடக்குனீங்க, நான் வரமாட்டேன்னா, நான் வேலைக்கு வரமாட்டேன்னா, நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன்னா, பையன் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்னா, அடுத்த ஊருக்கு போய் வியாபாரம் பண்ண மாட்டேன்னா, நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னா, நான் பாடம் எடுக்க மாட்டேன்னா, யார் மாட்டேன்னா, நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னா, சினிமா காட்ட மாட்டேன்னா, நீங்கள் தான் உத்தரவு போட்டீங்க. சினிமா ஓடக்கூடாது, பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது, ஹோட்டலில் மூடு, கடையில் தெருவில் நடக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டால் முடங்காமல் என்ன பண்ணுறது? கடைசியில் என்னாச்சு? முடங்கணும் போகிற வீட்டில் அவனுக்கு ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவன் சரி, இப்படி ஒரு நடபாதை வியாபாரி இருக்கார், கடை வைக்கக்கூடாது, நீங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுவான்? உலகமே முடங்கி போயிருச்சு, உலகமே முடங்கி போச்சுங்க. மற்ற நாடுகளில் வந்து தேவையானது செஞ்சு கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவில தேவையானது செஞ்சு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவிலேயே எங்க அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு ஒரு சிச்சுவேஷன்ல அடித்தடியில் இறங்கிட்டாங்க, ஃபயரிங் வரலும் போச்சு. அது இங்கிலாந்துல முடியாதுன்னுட்டான், இங்கிலாந்துல ராஜ குடும்பமே வந்து ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டாங்க, அப்ப கூட அவங்க ஒத்துக்கலையே. அன்றாட எதில் சாவது? இப்போ என்ன ஆகி போச்சு மக்கள் மத்தியில்? கொரோனாவில் சாவறதா, இல்லை கொரோனாவில் உண்டாக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கத்தினால அந்த பொருளாதார இதனால் செத்து போகிறதா? எனக்கு சோத்துக்கு லேட் அடிச்சு நான் சாவறதோ, பட்டி சாவா இல்லை கொரோனா சாவாங்கிறத இப்போ கேள்வி. மிகப்பெரிய உயிரிழப்பை நாம கொரோனா ஃபர்ஸ்ட் பேஸில் தடுத்துருக்கோன்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு, அரசாங்கம் சொல்லுது, மத்திய அரசு சொல்லுது. பெரிய உயிரிழப்பு என்ன என்ன, எத்தனாயிரம் பேர்த்துக்கு வந்தது, எத்தனாயிரம் பேர் உயிரிழப்பு வரலும் போனாங்க, எத்தனாயிரம் பேர் இவங்க காப்பாற்றினாங்க, அதை சொல்லணும்ல. எத்தனாயிரம் பேர்த்துக்கு கொரோனா வந்தது, அது மக்கள் மக்கள் தொகையில் எத்தனை விழுக்காடு, எத்தனை விழுக்காடு மக்கள் போதிக்கப்பட்டார்கள். நம்பர்ஸ் கொடுத்தாங்களா சார்? என்ன என்ன நம்பர் காட்டுங்களேன். அப்படி இருந்தாக்க ஏங்க நீங்கள் தடால்னு அப்புறம் எப்படிங்க கட 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 கடன்னு இறங்கிச்சு, கடகடன்னு இறங்கி நார்மலுக்கு போயிட்டீங்கல்ல. சரி, இப்போ வந்து வணிகத்துறை அது வீரியம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. வணிகத்துறையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க, நாங்கள் முழுசாக சினிமா தியேட்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தபோது 400 கேஸ் கூட இல்லை. இப்போ நீங்கள் வந்து தடை உத்தரவு போட்டப்பறம் 4000 கேஸ் வந்துருது, எப்படி வந்தது? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. சரி, அந்த வணிகத்துறையை சேர்ந்தவங்க இல்லை, அஸ் எ டாக்டரா சொல்லுங்கள், கொரோனா இருக்கா இல்லையா? கொரோனா இருக்குங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பயமுறுத்த வேண்டியது இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. பயமுறுத்தலில் ஒரு லிமிட் வைக்கணும், ஓவரா பயம் எதுக்கு பயமுறுத்துறாங்கன்னு அது அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர்னாக்கா என்ன ஆகுது? எல்லாம் பயத்தில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்குறது எய்ட்ஸ் வந்தபோது எங்களுக்கு எதாவது சொன்னாங்க, நாங்கள் வந்து எய்ட்ஸ் வந்தால் மரணம் நிச்சயம்னு போட்டு ஒரு போஸ்டர் அடித்தோம், மண்டை ஓடெல்லாம் போட்டு. டபிள்யூஹெச்ஓ ஜெனீவாவிலேருந்து கூப்பிட்டான், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஜனங்க வந்து சாதாரண வாழ்க்கையை கூட வாழாமல் விட்டுருவாங்க, நோயை தடுக்கணுமே ஒழிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை உத்தரவு போட்டாங்க. இதெல்லாம் அதிகாரியாக இருந்து பயமுறுத்துறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சட்டீஸ்கர்லேயும் குஜராத்லேயும் உடல்களை புதைக்க இடம் இல்லாமல் சாரை சாரியாக வச்சு ஒரே இடத்துல புதைக்கிற சூழ்நிலை இப்போ நடந்துட்டுருக்கு, நேற்று நடந்துட்டுருக்கு, இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. குஜராத்தை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. குஜராத்தில் எல்லாமே உலகத்தையுமே பார்த்து வேக்கிற அளவுக்கு மாடல் ஸ்டேட்டுன்னு ஒரு சமயத்தில் சொன்னாங்க. அப்புறம் இப்போ கேட்டாங்க குஜராத்தில் தான் மிக அதிகமாக இருக்குதுன்னாங்க. அதான் நம்பர் தான், இதான் நம்பர் தான். குஜராத்தை பற்றி மாத்திரம் எடுக்காதீங்க, ஏன்னா எய்ட்ஸ் வந்தபோது எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்ததே குஜராத் தான். சரி, தடுப்பு நடவடிக்கைகளில் இறங்கவே முடியாதுட்டாங்க. கேட்டால் எங்கள் ஊரில் எய்ட்ஸ் இல்லை அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்களையெல்லாம் குஜராத்துக்கிட்டே ஃபிட் பண்ணாங்க, போ எங்கள் வேலை செய்யுங்க. ரெண்டு ஸ்டேட் அந்த மாதிரி தலைவலி பிடிச்ச ஸ்டேட், ஒன்று வந்து பீகார், இன்னொன்று வந்து குஜராத். எது சொன்னாலும் எங்கள் ஊரில் இல்லைன்னு போடுவாங்க. பார்த்தா அங்கே தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்தில் ஒரு நோய் முற்றிலும் அழிஞ்சு போச்சு, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் பீகாரில் 2-3 வருஷத்துக்கு அந்த நோய் வராமே இருந்ததுன்னு வச்சுங்க, உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற மாநிலம் அது.
சரி, உலகத்தில் எந்த வியாதியாக இருந்தாலும் குஜராத்தில் நீங்கள் இது பீகாரில் பார்த்துடலாம் நீங்கள். அந்த மாதிரி பேர் வாங்கின மாநிலம். இப்போ அம்மை நோய் ஒழிந்து விட்டதுன்னு எப்படி சொன்னாங்க தெரியுமில்ல? பீகாரில் 2 வருஷமாக கேஸே ரிப்போர்ட் ஆகலை, அப்படின்னா உலகத்திலேயே இல்லைன்னு முடிவு எடுத்தாங்க. சரி, அந்த அளவுக்கு பேர் வாங்கின மாநிலங்கள் இதெல்லாம். அங்கே வந்து சாரி சாரி அவங்க வந்து சிலதெல்லாம் என்னன்னா, நாம் வந்து எய்ட்ஸ் வந்தபோது சில விஷயங்களை வந்து அதிகப்படுத்தி காட்டணும். அப்போ கேட்டாங்க, ஏன் அதிகப்படுத்தி காட்டுறீங்க? கவர்மெண்ட்டில் ஃபண்டு கொடுக்குறோம், ஃபண்டு கொடுக்கும்போது நம்ம பல விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், பல மருத்துவமனைகளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த குஜராத் மாதிரி மாநிலங்கள்லாம், ஓஹோ இப்படி ஒரு டெக்னிக் தான், நம்ம அதை வச்சு தாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் மருத்துவமனைகளும் இம்ப்ரூவ் பண்ணோம். நிறையா ஃபண்டு கொடுத்தாங்க வேர்ல்டு பேங்க்கில், அந்த ஃபண்டை வச்சு தான் நம்ம எய்ட்ஸை காரணம் காட்டி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். அப்போ வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம். கடைசியில் பார்த்தா தமிழ்நாடு தான் எய்ட்ஸை வந்து நல்லபடியால் கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்டேட்டாக இருந்தது. அப்போது நான் அதிகாரியாக இருந்தபோது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார், தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு எங்களை எல்லாம் வச்சுட்டு பேசினார். நான் அப்போ தான் எய்ட்ஸ்லேருந்து வெளியே போய் வேறு பணிக்கு போயிட்டேன். நான் உக்காந்துருக்கேன், செம்மலை அப்போ வந்து மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கார், அவர் சொன்ன உடனே நான் கேட்டேன், அமெரிக்காவும் பணம் கொடுத்துரு, யூஎஸ் வந்து பணம் கொடுத்தா அவங்களும் ஒரு இதை வந்து தடுப்பு நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் நடத்தினது அரசாங்கம் வந்து சரியாக செய்யலைன்னு சொல்லிட்டேன், நீங்கள் பணம் கொடுத்து ஒரு சென்டர் வச்சுருக்கீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இதான் வந்து ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு, அவரை கேட்டிங்களா அவர் மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்களான்னு. அவர் அப்படியே ஒரு மாதிரி என்ன இந்த மாதிரிலாம் கேட்குறேன், தயார் பண்ணி அமைச்சிருக்காங்க, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா எய்ட்ஸ் சம்மந்தமான ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு தமிழ்நாட்டை பயன்படுத்துகிற முடிவில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு. சரி, மேட்ரு ஓவர் ஆகிடுச்சு. அதே மாதிரி கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தாங்க, எய்ட்ஸுக்கு தடுப்பு இது வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு, சரி அதுக்கு என்ன பண்ணோம், தமிழ்நாட்டில் அதை செக் பண்ணலாம் நாங்கள், ஏன் இதை என்ன பண்ண போகிறோம், இதை இங்கே போட்டு பார்க்கலாம் நாங்கள், ஏன் அங்கே அமெரிக்காவில் இல்லையா கலிஃபோர்னியா. சரி, அப்போ இப்போ கொரோனா பரவல்ன்றதே இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ், ஏதோ ஒரு பரிசோதனைக்காக பரிசோதனை பண்ணுறதுக்கு இந்த இதை எடுக்கிறாங்களாங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னால் வைக்க முடியும், அதை நான் செய்ய விரும்பலை. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் வந்து வேக்சினை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்குது, இதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்ய வேண்டியதுதான். ஏன்னா பல விஷயங்கள் வந்து பல மருத்துவ தடுப்பு மருந்து போட சொல்றது சரியான விஷயம் தானே, தடுப்பூசி போட்டுக்கோன்னு சொல்றது, தடுப்பூசி போட்டுக்கோங்கிறது நான் தப்பே சொல்லலைங்க, தடுப்பூசி தேவை அத்தியாவசிய தேவை வழியே கிடையாது, ஆனால் அந்த தடுப்பூசி சரியான ஊசியா, நீங்கள் போட்டிருக்கிறது சரியான மருந்தா, தடுப்பூசியினுடைய சக்தியை நீங்கள் பரிசோதனை பண்ணீங்களா, தடுப்பூசி வந்து திட்டவட்டமாக நிறுத்துங்கிற உத்தரவாதம் நீங்கள் கொடுக்குறீங்களா, இத்தனை கேள்வி இருக்குது, யார் கொடுக்குறா? இல்லை, தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் கொரோனா வரதான் செய்யும், வரலாம், வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்காக தடுப்பூசி போடாமல் இருக்காதீங்கன்னு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போகிறாங்க. எப்படிங்க இது, இது நீங்கள் சொல்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க, இது போட்டுக்கிட்டால் ஒன்றும் ஆகாது, செத்தாலும் செத்து போயிடுவேன், ஆனாலும் போட்டுக்கோ அப்படின்னா என்னங்கிறது, எதுக்கு போட்டுக்கணும் இப்போ கொரோனா, இந்த தடுப்பூசி போட்டுக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்லாம் நான் செத்து போயிட்டா, அதை நீங்கள் கேரண்டி பண்ணுறீங்களா, எவ்வளோ சைடு எஃபெக்ட் வருது? சரி, இதெல்லாம் இருக்குல்ல, ஊசி மருந்துங்க, இது வந்து சத்துணவு, ஒரு காய்ச்சல் தலைவலி போல எடுத்துக்கோங்கன்னு ஒரு மருத்துவராக சொல்கிறீங்களா நம்ம மக்கள் கிட்ட? நீங்கள் கொரோனா நான் சொல்கிறேன்னா இதுக்காக பயப்படாதீங்க, தேவையில்லாத பயத்தை கிரியேட் பண்ணாதீங்க, வந்தால் செத்து போயிடணும்னாலும் பண்ணாதீங்க, வெறும் ஆன்டிபயோட்டிக்கில் அதை சரிப்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் சிக்கன் குன்யா, டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, இதை இந்த மாதிரியான ஹெச்ஐவி இதோட எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப சாதாரணமான வைரஸ், கொரோனா அதை விட சாதாரணமான வைரஸ், ரொம்ப சாதாரணமான வைரஸ். ஒரு 23 வயது இளைஞர் 2 நாளைக்கு முன்னாடி எந்த இணை நோயுமே இல்லாமல் இந்த கொரோனா மட்டுமே வந்து இறந்துருக்காரு சார், அதை எப்படி சார் நம்ம கடந்துட்டு போகிறது? சார் நீங்கள் வந்து மேலெழுந்த வரியாக பார்த்துருக்கீங்க, அட்டாப்சி பண்ணிங்களா, நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்களா, வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு? இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இறந்தார், அவர் தான் பெருசாக பிரபலமான திமுக எம்எல்ஏ, அவர் வந்து அவர் கொரோனாவில் இறந்தார்னு ஹைலைட் பண்ணிட்டீங்க, அவர் வந்து லிவர் மாற்று சிகிச்சை பண்ணிக்கிட்டு படுத்து 3-6 மாதத்துக்கு மேலே உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், அவர் 2 வருஷம் உயிரோடு இருக்காரு, அவர் அதில் போனவர் வந்து கொரோனாவில் சேர்த்துப்பிட்டீங்க. சரி, இன்னொன்று என்னன்னா என்னுடைய சகோதரியின் கணவர் 96 வயசு, அவர் அதில் இறந்தார், கொரோனாவில் தான் கணக்கில் காட்டினீங்க, அவர் பாடியை கூட கொடுக்கல எங்களுக்கு, இதெல்லாம் கொரோனாவில் போயிட்டாங்கன்னு அர்த்தமா? சரி, அப்போ வயசாகி போச்சுங்க, இப்போ நான் செத்தேன்னா என்ன நீங்கள் கொரோனாவில் கணக்கு காட்டக்கூடாது, ஏன்னா அந்த சாகர வயசில் இருக்கிறவங்க. இல்லை, இதில் இன்னொரு தீர்வையும் கொண்டு வரணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் 14 நாள் முழு முடக்கம் போட்டாங்க, டெல்லியில் 2 வார இறுதி நாட்களில் 2 நாள் முழு முடக்கம்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இப்போ ஆலோசனை நடந்துட்டுருக்கு, இந்த முடக்கம் ஃபுல் லாக்டவுன் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த ஃபுல் லாக்டவுன் போனதையும் பண்ணீங்களே, ஏன் இப்போ செகண்ட் அட்டாக் வந்தது?
ஃபுல் லாக்டவுன் போட்டு ஒரு அதை விட அதிகமாக வந்து இல்லை ஃபுல் லாக்டவுன் போட்டு அதுக்கு பிறகு ஒரு நாலு மாதம் நம்ம நார்மலைஸ் ஆனும் இல்லை நார்மலைஸ் ஆனிங்க சரி அந்த ஃபுல் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் எப்படி நார்மலைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் எப்படி எப்படி இப்போ வந்து போன அட்டாக்கை விட இந்த அட்டாக் சிவியராக ஏன் வருது அப்போ எங்கேயோ தப்பு இருக்குல்ல எங்கேயோ தப்பு இருக்குல்ல அது என்னன்னு பார்க்கணும் இல்லை சார் இப்படி ஒரு மருத்துவர் நீங்கள் பட்டம் படித்த ஒரு மருத்துவர் ஊசி போடுற மருத்துவர் நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக சொல்கிறது மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும் தெரியல சார் நீங்கள் நான் பயத்தில் சொல்கிறேன் போலியான நம்பிக்கை கொடுக்காதீங்க நீங்கள் வேக்சின் போட்ட சாதாரணமாக போங்க வாங்கன்றீங்களா எல்லாரும் நம்ம சுத்தற மாதிரி சுத்தலான்றீங்களா ஒரே ஒரு பாயிண்ட் தான் மாஸ்க்லாம் போட வேண்டாம் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்ட உடனே உங்களுக்கு என்ன இது வரும் நான் தான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேனே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த ஒரு ஒரு அசட்டு துணிச்சல் வரும் இல்லை அந்த தைரியத்தை தான் அரசாங்கம் கொடுக்குது அந்த அசட்டு துணிச்சலில் போய் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுக்க கை கழுவ என்னென்னமோ இதெல்லாம் சொல்கிறீங்க அப்போ புத்த பூராவையும் விட்டுட்டு அவன் பார்த்துக்கு ஸ்காட் ஃப்ரீயாக ஆனந்தமாக போவாங்களே சுதந்திரமாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்களே வேக்சின் போட்டுக்கிட்டோம் போது அந்த வேக்சின் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வேக்சினா அது உத்தரவாதம் கொடுக்குறீங்களா இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க விரும்பலை போட்டுக்கிறத தடுத்துருங்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டியது யாருமே சொல்லலன்னு சொல்லக்கூடாது சரி நாளைக்கு இந்த துறையில் இருந்திய நீ சொன்னியா அப்படின்னு கேட்கக்கூடாது அதுக்காக தான் நான் கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நோய்க்கு தடுப்பூசிங்கிறது வந்து அவ்வளோ சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாதுங்க இந்த நோய் வந்து 2019 தான் வருது 2019 டிசம்பரில் தான் சைனாவில் ஆரம்பிக்குது 2020 இந்தியாவுக்கு வந்துருச்சு ஒரு வருஷம்தான் ஆகிருக்குது இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சோங்கிறது வந்து மருத்துவ உலகத்தில் ஒரு அதிசயமான செய்தி அப்போ அவ்வளோ சீக்கிரமாக இந்த நம்ம கையில் மூன்று வகையான தடுப்பூசி இருக்கு அதாங்க கேட்குறேன் எத்தனையோ கேள்விகள் இருக்குதுங்க நான் அதெல்லாம் கேட்டாக்க பெருசாக நான் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி போயிடுவோம் இது வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவர் இதை நான் வந்து ஒரு டிவியில் பேசும்போது நீங்கள் அன்சைன்டிஃபிக்காக பேசுகிறீங்கன்னு அவர் முறைச்சார் அப்புறம் நான் சொன்ன பாயிண்ட்டே அவர் சொன்னார் சொல்லிவிட்டு அவர் ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள்னாரு சரி அரசாங்கம் அந்த முடிவில் இருக்குமோ அதுக்கு எதிர்த்து நான் பேசுறது நல்லா இருக்காது ஏன்னா ஒரு காலத்தில் நான் அரசாங்க அலுவலராக இருந்தவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் சரி சரி அதனால் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் லாக்டவுன் கொண்டு வாங்க லாக்டவுனில் வந்து அவனுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாத மாதிரியில் கொண்டாங்க அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் நடைபாதை வியாபாரம் பண்ணட்டும் அதே சமயத்தில் பாதுகாப்பாக பண்ணட்டும் அதான் செய்யுங்க ஹோட்டலில் வந்து அவன் ஃபுல்லாக சாப்பிட்டோம் பாதுகாப்பாக சாப்பிட்டோம் சினிமா தியேட்டருக்கு போகட்டும் பாதுகாப்பாக சினிமா பார்க்கட்டும் ஏன் நீங்கள் தொழிலில் நெசிச்சு அவன் கொரோனாவில் சாகிறதுக்கு பதிலாக இதில் இல்லை செத்து போகிறான் அதுக்கு என்ன கணக்கு வச்சுருக்கீங்க பொருளாதார நெருக்கடி நீங்கள் கொடுத்ததுனால செத்து போனவங்க எத்தனை பேர் கணக்கு வச்சுருக்கீங்க சார் நீங்கள் ஒரு மருத்துவர் சார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் முழுவதுமாகவே மாணவர்களுக்கான அந்த கல்வி முறை வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது ஆன்லைன் கல்விகள்லாம் போயிட்டுருக்குது நிறைய தேர்வுகள்லாம் இப்போ ஒத்திவைக்கப்படுகின்ற நிலை ஏற்படுகிறது இதெல்லாம் இந்த கொரோனாவால் ஏற்பட்ட ஒரு இதாக பிரச்சனையாக பார்க்குறோம் பாதிப்பாக பார்க்குறோம் இதற்கெல்லாம் எப்போது முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் தெரியல இப்போ நாம் என்னன்னா இந்த கொரோனா வந்து வாழ்க்கை முறையை சுத்தமாக மாற்றிடுச்சு ஆன்லைனுங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு இன்றைக்கி காய்கறி வாங்குறதுலேருந்து நம்ம மருத்துவம் அறுவை சிகிச்சையை தவிர மற்ற எல்லாமே மற்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே ஒரு செல்ஃபோனை வச்சு ஒரு தட்டு தட்டுனா வீட்டுக்கு வந்துடுது அப்படி ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டாங்க அலுவலகங்கள் தேவையில்லாமல் போயிடுச்சு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு ஆக என்ன ஆகுது போக்குவரத்து துறை போச்சு தேவையில்லை நம்ம வீட்டிலேருந்து செய்ய போகிறீங்க நீங்கள் ஆன்லைன் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிமேல் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க இனிமேல் ரயில்வே ஸ்டேஷன் கட்டிக்கிட்டு இருக்காதிங்க ஏர்போர்ட் தேவையில்லை எல்லாம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கல்லூரிகள் தேவையில்லை பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆக வாழ்க்கை முறையை நீங்கள் இனிமேல் மாற்றணும் சரி எப்படி நான் வந்து முதல்லையே சொல்லியிருக்கிறேன் ஒரு நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னா மாட்டை நம்பி இருந்தது மாடு தான் நமக்கு வந்து விவசாயத்துக்கு பயன்பட்டுச்சு மாடு தான் நமக்கு பால் கொடுத்துச்சு மாடு தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் மாட்டில் தான் மாட்டு வண்டியில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னாச்சு ஒரு காரும் ஒரு டிராக்டரும் வந்த உடனே அந்த மாட்டை நம்பி என்ன ஆயிடுச்சுன்னா மாட்டு டாக்டர் இருந்தார் மாட்டை லாடம் அடிக்கிறவங்க இருந்தாங்க மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க இருந்தாங்க மூக்கணாங்க இது பண்ணுறவங்க இருந்தாங்க மாட்டு வண்டி செய்கிறதுக்கு சக்கரம் செய்கிறவங்க இருந்தாங்க கடையாணி செய்கிறவங்க இருந்தாங்க அந்த கை நுகத்தடி இதெல்லாம் செய்கிறவங்க இருந்தாங்க ஆக எல்லாமே மாட்டை பேஸ் பண்ணியிருந்தது என்றைக்கு டிராக்டர் வந்ததோ மாடு அப்படியே போச்சு அந்த கலாச்சாரமே மாறிச்சு டிராக்டருக்கு சர்வீஸ் ஸ்டேஷனு பெட்ரோல் டீசல் போடுற இடம் மெக்கானிக்கு அந்த பஞ்சர் ஓட்டுறவங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை மாறிடுது இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சார் அதெல்லாம் பரிணாம வளர்ச்சி பரிணாம இதுதான் நாங்கள் திட்டம் போடணும் இது பரிணாம வளர்ச்சி இல்லை சார் இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை நாம் நம்மளை காத்துக்க அரசாங்கம் எடுக்கிற முயற்சி ஒரு கொரோனாங்கிற பேரில் நீங்கள் ஒரு பெரிய பூதத்தை நீங்கள் உருவாக்கி விட்டுட்டீங்க எலக்ட்ரிசிட்டி வந்த பிறகு உங்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் விளக்கு போயிடுச்சு
லாந்தர் போயிடுச்சு, பெட்ரமாக்ஸ் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இந்த எல்இடி பல்பு வந்ததுக்கு பிறகு டியூப்லைட்லேருந்து எல்லாம் போயிடுச்சு. இந்த செல்ஃபோன் வந்த பிறகு லேண்ட்லைன் போயிடுச்சு. டிவி வந்த பிறகு டிவிலே சின்ன சின்ன டிவியே காடிபட்டு போயிடுச்சு. இன்டர்நெட் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோன் கீனு எல்லாமே காலியாகி போச்சு. ஒவ்வொரு சிஸ்டமாக மாறிக்கிட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறதுக்கான திட்டங்களை நீங்கள் வகுக்குறீங்களா? அதை கிடையாது, அதைக்கானமே அதை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் பழைய காலத்து மாதிரி முறையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தடுப்பூசியை கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வீட்டுக்கு அமைச்சு போட்டுக்கிறதுக்கு வகையான ஒரு ஒரு ஈஸியான மெத்தடை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா வாங்கி போ குத்திக்கு போகிறோம். இன்றைக்கி சிஸ்டம் வந்துருக்குதுங்க. ஒரு பிளாஸ்டரில் நீங்கள் வந்து அந்த தடுப்பூசி ஊசியே இப்போ போடுறதுக்கு நாங்கள் ஒன்று ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ஊசி மருந்தை ஒரு பிளாஸ்டரில் வைக்கிறோம். வச்சு இந்த கையில் இப்படி வச்சு அப்படியே அமுக்கணும்னா அந்த மருந்து அப்படியே உள்ளே போயிடும். ஊசி குத்த வேண்டியதில்லை. அந்த சிஸ்டத்தை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இன்னும் அப்ரூவ் ஆகலை. அது வந்து ஏன்னா வேர்வை துவாரம் வழியாக வேர்வை வெளியே வருது. அந்த வேர்வை வெளியே வருதுன்னா அது வழியாக ஏன் மருந்து உள்ளே போகக்கூடாது? ஆக இந்த வேர்வை துவாரம் வந்து ஒரு இடத்துல லட்சக்கணக்கான வேர்வை துவாரங்கள் இருக்குது. ஆக அந்த மருந்துகள் எவ்வளோ தேவையோ அந்த மருந்தில் மருந்தை வந்து ஒரு பிளாஸ்டரில் வச்சு அதை அப்படியே வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது உள்ளே போகாமல் நாங்கள் செக் பண்ணுறோம். சரி, அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டத்தையெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வீட்டிலருந்தே போட்டுக்கலாம்னாக்க நீங்கள் கொண்டு போய் வீட்டில் கொடுத்து போட்டுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம்ல. எப்படி தொழுநோய்க்கு மருந்துகளும் காச நோய்க்கு மருந்துகளும் வீட்டிலே கொண்டு போய் கொடுத்து தடுத்தமோ அது மாதிரி நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் டெவலப் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்காக பொதுமக்களை வந்து போட்டுக்கலாம் நான் ஜெயிலில் தள்ளுவேன், அவரை இதுக்கு ஒரு காரணமாக கட்டிட்டு இருந்த போலீஸ்காரனுக்கு வந்து உள்ளே வந்து அடிக்கிறதும் உதைக்கிறதும் சாத்தாங்குளத்தில் அதுதானுங்களாச்சு? அவர் தானே ரெண்டு பேரும் செத்து போனாங்க. இப்போ அன்றைக்கி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஒரு போலீஸ்காரர் அந்த அடி அடிச்சுட்டு போகிறாரு. அவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. இருந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டார் போலீஸ் ஆஃபீஸர். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது இந்த கொரோனாவால் சாமானிய மக்கள் தான் அப்படின்ற சாமானியர்கள் தான். பள்ளிக்கூடத்துக்கு போகிற என் பிள்ளைங்க போயிடுச்சு, படி போயிடுச்சு. ஆனால் என் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் என்ன இருந்தாலும் நீங்கள் நேரில் எடுக்கிற மாதிரி இல்லை, இன்ட்ராக்ட் பண்ணுவோங்க. கிளாஸ் எடுக்கும்போது இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இதில் செல்ஃபோனில் அதை பண்ணவே முடியல. ரெண்டாவது செல்ஃபோன் ரொம்ப பேத்துக்கு வசதி இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிற வசதி இல்லை. ரெண்டு ரொம்ப பேத்தாலும் அதை அட்டன் பண்ண முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ காலேஜ் ஃபீஸும் வாங்கிக்கிற, அதே சமயத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுங்கிற. ஒரு நாளைக்கு உங்கள் கிளாஸ் ஆறு கிளாஸ் நாலு கிளாஸ் எடுக்கிறீங்க, 200 ரூபா செலவாகுது, யார் கொடுப்பாங்கிறாங்க. எங்களுக்கு எங்கே வருமானம் இருக்குது? லாக்டவுன் பண்ணி எங்கள் வருமானத்தை இது பண்ணிட்டீங்க. இதுக்கும் எங்கள் அப்பா கிட்ட காசு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? எங்கே சர்க்கிள் அடிச்சுட்டு போய் பாருங்கள். நீங்கள் தடுப்புங்கிற முறையில் நீங்கள் லாக்டவுன் பண்ணதில் நீங்கள் கொரோனாவெலாம் உண்டான பாதிப்பை விட பொருளாதார நெருக்கடியை நீங்கள் உண்டாக்கி இருக்கிற பாதிப்பு மிகப்பெரியது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன முயற்சிகளை எடுத்தீங்க? அதிகாரிகள் உட்காந்து அதை ஒரு கார ஒரு அதிகாரிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஊரில் இல்லாத ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு, வெளியே வராத. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுறது? வெளியே வராமல் இல்லை. நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் நம்முடைய தலைமை நீதிபதியை கூப்பிட்டு நம்முடைய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க. கொரோனா கை மீறி போயிடுச்சு அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. சொல்லலை ராதாகிருஷ்ணன், சொல்லலை ராதாகிருஷ்ணன், அதை மறுத்து தான் சொல்லியிருக்கேன். அது டெல்லி வழக்கறிஞர் தான் நம்ம கை மீறி போய்விட்டது. அது சொன்னதை அப்படியே கேட்டுக்கிறாங்க. அது ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு டாக்டர், அவர் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டார். இல்லை கை மீறியெல்லாம் போல இதில் தான் இருக்குது, கண்ட்ரோலாக இருக்குது. நாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தேர்தல் முடிஞ்ச மறு அடுத்த நிமிஷமே 5-6 மணிக்கு தேர்தல் முடிஞ்ச 7 மணிக்கு ஊரடங்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்களோ, உண்மையான ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை தானே பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள். சரி, இதை தேர்தல் காலத்தில் வந்திருக்காதா? எதற்காக இந்த பரபரப்பெல்லாம்? அந்த தேர்தலில் 10 லட்சம் பேர் கூடினாங்கல்ல, லட்சக்கணக்கான பேர் கூடினாங்கல்ல, அப்போ ஏன் அதெல்லாம் எதற்காக இந்த பரபரப்புன்னு நினைக்கிறாரு டாக்டர் காந்தராஜ்? தெரியாது, தெரியாது. இதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. இதில் ஏதோ நோய்க்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்குது, அது சந்தேகமே கிடையாது. சரி, ஓகே, அதில் சந்தேகமே கிடையாது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் காந்தராஜ் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.